அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 7/6/2023, சதுர்த்தி திதி இரவு 9:51 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 9:03 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் அமிர்தயோகம் இரவு 9:03 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:30 வரை, 9:00 to 10:00 வரை, மதியம் 1:30 to 3:00 வரை, மாலை 4:00 to 5:00 வரை மற்றும் இரவு 7:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மிதுன லக்னம், கடகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், துலாத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மேஷத்தில் குரு பகவானுடன் புதன் ராகு, ரிஷபத்தில் சூரியன். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம் செய்ய, வியாபாரம் தொடங்க, பதவியில் அமர, வாகனம் மற்றும் தங்க நகைகள் வாங்க, குழந்தைக்கு காதுகுத்த, மாங்கல்யம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளும் உடையவரை தேடி வெற்றி தாமாக ஓடி வந்து சேரும். ஆமாங்க, இதுதாங்க உண்மை. நீங்கள் எப்பொழுதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறத விடாமல் பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அடுத்தவங்க முடியாதுன்னு நினச்ச விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து சவால்களில் ஜெயித்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த சிந்தனையாகவே நீங்கள் எப்போதும் இருப்பீங்க. அதை நல்ல விதத்தில் நாம் முடிக்கணும் அப்படிங்கிற வரைக்குமே நீங்கள் அந்த சிந்தனையோடு இருப்பீங்க, சரியாக தூங்காமலும் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்து 4வது வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாயை நேருக்கு நேராக பார்க்குறதுனால அழகு, இளமை அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும். சுறுசுறுப்பாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. முக்கியமான வேலைகளையும் இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கண் பார்வையை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. டாக்டர்கிட்ட கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. விஷன் கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. பழைய சொந்த பந்தங்களோடு இருந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசியிலேயே 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் பார்த்தா ரொம்ப ஓய்வெடுக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நமக்கு ஓய்வெடுக்கிற நேரமே வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் சரியாகும். ஏன்னா உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க, பெண் தேடின்றிருக்கீங்க. நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கு சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே போல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவினங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, யாரும் உங்களுடைய கவலைகளையோ வலிகளையோ பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உங்களுடைய தவறுகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், சமூகம் நம்மளை பார்க்குது, சுற்றி முற்றி இருக்கிறவங்க நம்மளை கண்காணிக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய அந்த மனசாட்சி இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய உள் மனசு, அதுக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மூணாம் இடத்துல மறைஞ்சி பகை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி சகோதரிக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு பெருசாக வாங்கிறது, டபுள் பெட்ரூம் வீட்டை கொடுத்துட்டு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள், அதுக்கான முன்பணம் தர்றது, அதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல், அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மேலதிகாரிகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ, அதெல்லாம் சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், வீட்டு விசேஷங்களை முன்னால் நின்று இன்னைக்கு நீங்கள் நடத்துவீங்க. கல்யாணம் காது குத்துன்னு இன்னைக்கு பரபரப்பாக பல விழாக்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. முன்கோபத்தை தவிர்த்துருங்க, வீண் விவாதங்களையும் தவிர்த்துருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. Thank you.